எல்லாேருக்கும் ஹை வெல்கம் பேக் டு ஒன்ட்ராக்வாகடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபிட்லர் கிராப்ஸுக்கு வந்து எப்படி டேங்க் இல்லைன்னா வந்து டப்ஸ் செட்டப் வந்து பண்ணலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஜென்ர வந்து இதில் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து க்ளியராக பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஃபிட்லர் கிராப் மெயின்டெயினன்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது வந்து நான் சொல்கிறேன் இந்த டப்லாம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மந்த் மேலே ஆகுது நல்ல ரிசல்ட் இருக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம் கிராப்ஸோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து லிங்க் தரேன் மேலே ஐ பட்டன்லேயே வரும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் கிராப்ஸுக்கு வந்து நான் டப்பு தான் செட் பண்ண போகிறேன்னு அதனால் வந்து ஒரு டுவெண்ட்டி லிட்டர் டப்பு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இதே வந்து நீங்கள் டேங்க்லேயும் பண்ணலாம் சேம் இப்போ நான் எந்த மாதிரி செட்டப் பண்ணுறேன்னா அப்படியே வந்து நீங்கள் டேங்க்லையும் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தான் இருக்கும் ரெண்டுத்துலையும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாயில் பார்த்தீங்கன்னா வந்து கிளே தான் யூஸ் பண்ண போகிறேன் நிறைய வீடியோஸ்லலாம் நான் இதுவரைக்கும் பார்த்ததில் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஆத்து மணல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆற்று மணலில் வந்து அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுவும் இல்லாமல் வந்து ஆற்று மணல் வந்து அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷுராகவும் ரிசல்ட் கொடுக்காது தான் அதனால தான் வந்து நீங்கள் க்ளே வந்து யூஸ் பண்ணுங்கள் க்ளே வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சாயிலில் வந்து ஃபர்டிலைசர் கோகோ கோகோபீட் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பியூர் சாயிலாகவே எடுத்துக்கோங்க கார்டன் சாயில் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து கிளே யூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ இது வந்து நல்லா காஞ்சி போன ஒரு க்ளே அதனால் வந்து உங்களுக்கு இப்படி தெரியுது இல்லைனா வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அந்த கிளே வந்து நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாகவே வந்து இருக்கிற மாதிரி கிளே கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் டைரக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா அது வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சி நம்ம பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நல்லா மேடாக போட்டுக்கோங்க ஒரு சைடு வந்து பள்ளமாக போட்டுக்கோங்க இந்த செட்டப் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சைடு வந்து நல்லா மேடாக நான் வந்து ஏற்றிருப்பேன் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு சின்ன லேயர் மட்டும்தான் வந்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி பண்ணிட்ட வந்து நல்லா கையால் வச்சு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து நீங்கள் அது நடுவில் வந்து ஏர் கேப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா லூஸான சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கேப்ஸ் வந்து நிறையா இருக்கும் நம்ம தண்ணி விட்டோடனே பார்த்திங்கன்னா அந்த மண்ணை அப்படியே அமைங்கிக்கிட்டே வந்துடும் அந்த மாதிரி வந்து நம்ம ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் வந்து நீங்கள் மண்ணை போடணுன்னு அவசியம் கிடையாது ஒரு நாலுலேருந்து ஒரு மேக்ஸிமம் நாலுலேருந்து அஞ்சு இன்ச்சு அதுக்கு மேலே வந்து ஏற்றிடாதீங்க ஏன்னா வந்து கிராப்ஸ் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளார போய் ரொம்ப உள் ரொம்ப ஆழத்தில் போய் உட்காந்துடும் அதனால வந்து ஓரளவுக்கு வந்து ஹைட் வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து நல்லா பள்ளமாக வச்சுக்கோங்க ரொம்ப டீப்பாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு க்ராப்ஸ் உள்ளார போய் உட்காந்துடும் சுத்தமாக வெளியே வரதே தெரியாது இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராப்ஸ் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளார போய் உட்கார தான் செய்யும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ச டப் வந்து செட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து அது ஹாப்பியாக இருக்கும் பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி நல்லா வந்து அந்த ஏர் கேப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஆயில் வந்து நல்லா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அமுங்கி இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நான் பண்ணுறேன்னு ஒரு சைடு வந்து நல்லா மே ஸ்லோப் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் என்னோடய சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சம் ஆழமாக இருக்கணும் நம்ம மண்ணெலாம் போட்டு இப்போ செஞ்சு முடிச்சுட்டோன்னா பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு நல்லா மேடாக இருக்கும் ஒரு சைடு அப்படியே பள்ளமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோன்னா வந்து கிராப் வந்து டைமும் வந்து தண்ணியிலே இருக்காது அதே மாதிரி எனி டைமும் வந்து தரையிலே இருக்காது ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணியில் போகும் ஆக்ஸிஜன் எடுக்கிறதுக்கு வந்து கரைக்கு வரும் அந்த அதே மாதிரி செட்டப் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம் இப்போது செட்டப் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க இது வந்து நல்லா காஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா இழுத்துக்குது இதே கொஞ்சம் ஈரமான மண்ணு இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப எல்லாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்படாது லைட்டாக தண்ணி ஊற்றுறோன்னே வெளியே வந்து நிற்க ஆரமிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நார்மல் ரிவர் சேண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிவர் சேண்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் ஃபிஷ் டேங்க்லலாம் யூஸ் பண்ண தான் இதை வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாலலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஏன்டா இப்போது இதுக்கு வந்து இது செய்யு கேட்கலாம் நம்ம தண்ணி வந்து கிளியராக இருக்கணும் பார்க்குறதுக்குனால் நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ன்ட் போட்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஸோ கிராப்ஸ் இருக்கும் வந்து நல்லாவே பார்க்கலாம் அதனால் வந்து பாதி போர்ஷனுக்கு மட்டும் வந்து நான் ரிவர்ஸ் ஹேண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட டப் வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து லைட்டாக கலங்கியிருக்கு தண்ணி வந்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் தண்ணி வந்து இது வந்து இழுத்துக்கும் இந்த மண் வந்து காய காய அந்த தண்ணியை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகுதுன்னா வந்து மறுபடியும் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கனாலே போதும் இப்போ தான் செட்டப் வந்து முடித்தாச்சு இது பார்த்திங்கன்னா நான் டெரஸில் ஒரு ஷெட்டுக்கு கீழே தான் வைக்கிறேன் டேரெக்டாக அவுடோரில் வந்து வைக்கல ஒரு ஷெட்டுக்கு கீழே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து எனி டைமும் இருக்கும் மார்னிங் நைட் அனுச்சோன்னா வந்து நல்லா டார்க் பிளேஸும் ஆகிடும் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்லர் கிராப்பில் வந்து ஜென்ரல் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து கொடுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வந்து மேல் ரெண்டு சைடுமே வந்து கொடுக்கு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கீழே ரெண்டு இருக்கிறது வந்து மேல் ஸோ இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து டே டூ நான் டப் வந்து செட் பண்ண உடனே வந்து நான் கிராப்ஸ் வந்து ஆட் பண்ணல ஒரு நாள் விட்டுட்டு தான் ஆட் பண்ணேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த தண்ணி வந்து சுத்தமாக கலங்களே இல்லாமல் வந்து கிளியராக இருக்கும் இப்போ ஆற்று மண்ணில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த கிராப்ஸ் வந்து ஷுயராக ஃப்ரெஷ் வாட்டர் கிராப் கிடையாது ஸோ அதுக்கு வந்து நம்ம சால்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக வந்து கொஞ்சம் ராக் சால்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப அதிகமான சால்ட்டு போடணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கனாலே வந்து போதும் இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து டிசால்வ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்காரணத்துக்குன்னு இதில் வந்து பவுடரி சால்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கோங்க கல் உப்பு தான் ஆட் பண்ணும் ராக் சால்ட் தான் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணும் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி லெவலையும் ரொம்ப அதிகமாக கிட வேணாம் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக கா காஞ்சி இருக்கிற இடமும் வேணும் தண்ணியாக இருக்கிற இடமும் வேணும் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து செகண்ட் தான் ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒன்றும் அவசியமே கிடையாது நீங்கள் வந்து டப் மணல் வந்து போட்டு செட்டப் பண்ண உடனே கூட நீங்கள் அந்த சால்ட் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து அந்த நேரத்துக்கு வந்து சால்ட் எடுத்துகிட்டு வரலன்றதுனால ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் நைட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா க்ளியராக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டெக்கரேட்டிவ்ஸுக்கும் நீங்கள் எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கப்பை வந்து நான் கவுத்து வச்சுருக்கேன் மண் கப்பு அது அதை வந்து கவுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கிராப்ஸ் ஆட் பண்ணிடலாம் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிராப் இருக்கும் அதில் வந்து டேங்க்லேயே வந்து ஒன்றே ஒன்று செத்து போச்சு அஞ்சு கிராப்ஸ் இருந்துச்சு இந்த அஞ்சு கிராப்ஸே வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த வீடியோ போடுறதே பார்த்திங்கன்னா வந்து நான் டப் செட் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைய வரலும் இந்த அஞ்சு கிராப்ஸும் வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் டப் வந்து செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே புரியாதே எல்லாம் ஒரே இடத்துல ஓரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் அதோட வேலையை வந்து காமிக்க ஆரம்பிக்கும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேலையை வந்து காமிச்சிருக்கு ஒரு இதனால் டப் வந்து செட் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து வந்து எடுத்தது ஒரு சிலதான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு இந்த மாதிரி தான் அது கொஞ்சோண்டு காஞ்ச் காய்கிற இடம் காஞ்சி இருக்கிற இடமும் வேணும் நல்ல ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் இருக்கிற பிளேஸும் வந்து அதுக்கு வேணும் அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னானு தெரியும் ஒரு சிலது தண்ணியில் உட்காந்துருக்கு ஒரு சிலது வந்து அந்த மேடில் உட்காந்துருக்கு பாருங்க இது தான் சொன்னேன் இதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ்லாம் எதுவும் நம்ம எக்ஸ்டர்னலாக வைக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி கிளே ஆட் பண்ணுறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது கூலி நோண்டி உள்ளார போய் உட்காந்துக்கும் அதோடய நேச்சரே பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ வந்து இது வந்து கூலி நோண்டிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மணலெலாம் கொண்டு வந்து வெளியே போட்டுட்டு இது உள்ளார போய் உட்காந்துரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது வந்து உள்ளார வந்து செட்டப் பண்ணிக்கும் அதை நம்ம எதுவும் வந்து செய்யணுன்னு அவசியமே கிடையாது அதனால தான் நான் வந்து வெளியே ஓப்பனாகவே வச்சுருக்கேன் எந்த விதமான பிளான்ஸ் எதுவுமே நான் வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணல அதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமேன்றது மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து நான் கிராப்ஸ் விட்டு அடுத்த நாள் அதாவது டே த்ரீயில் எடுத்தது எல்லா கிராஃப்ட்ஸுமே உள்ளார போயிடுச்சுங்க அதை ஒன்றுனால நான் சொல்ல முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குழி நோண்டிட்டு உள்ளார போய் உட்காந்துருக்கு ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் டேங்க்லையும் செட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் கிராஃப்ட்ஸுக்கு வந்து சன்லைட் வந்து ரொம்பவே எசென்ஷியல் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சன்லைட் வந்து நிறையவே தேவைப்படும் அதனால் நான் வெளியே மாடியில் வந்து டப்பில் வச்சுருக்கிறதுனால வந்து சன்லைட் வந்து தாராளமாக வந்து இருக்கும் அதனால ப்ராப்ளம் இல்லை இதே வந்து நீங்கள் டேங்க்கில் செட் பண்ணுறீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த டேங்கை வந்து ஏதாவது ஒரு விண்டோ சைடில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் ஸோ கொஞ்சாச்சும் வந்து அதுக்கு சன் ஷேடு வந்து கண்டிப்பாக தேவை ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருந்துட்டு ஸோ அது சன் பாத் எடுக்கிற மாதிரி வந்து வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே எங்கேயாவது உள்ளாரெல்லாம் போகும் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓட்டை போட்டுட்டு ஒரே ஒரு கிராப் வந்து அது இன்னும் கொஞ்சம் குழியை மூடாமல் இருக்குது இப்போ பாருங்கள் உள்ளார தெரியுதான் உங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது உள்ளார போய் உட்காந்துடுது உள்ளார போய்டுது அதனால தான் சொல்கிறேன் இதே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு ஏழு இன்ச்சு மேலே வந்து நீங்கள் மணல் போட்டு மண் வந்து போட்டுட்டீங்கன்னா ரொம்ப உள்ளார போய் உட்காந்துடும் அதனால தான் ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு அந்த ரேஞ்சிலேயே வந்து போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் வெளியே வந்துருச்சு பாருங்கள் நான் கிட்டக்கு போனேன்னா டக்குன்னு உள்ளார போயிடும் மேக்ஸிமம் வந்து இது நைட் டைமில் வெளியே வந்து சரௌண்டிங்லேயே இருக்கும் மார்னிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வந்து நான் பார்க்க போனனாலே உள்ளார ஓடிடும் அதனால் வந்து எத்தனை இருக்குன்னு கூட என்னால் கவுண்ட் பண்ண முடியல பட் நான் வந்து அஞ்சு விட்டேன் அஞ்சுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஒன்று கூட இறந்து போகலை அதை வந்து ஷ்யூராக நான் சொல்ல முடியும் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்படியே வந்து டேங்க்லேயே வந்து நீங்கள் செட்டப் வந்து பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ட்ரெயின் போது மட்டும் நீங்கள் வாட்டரை வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே இதுக்கு வந்து அவசியமே தேவையில்லை நான் வாங்கும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல்ஸ் வந்து இதில் கிடையாது எல்லாமே கிட்டே இருக்கிறது எல்லாமே மேல் கிராப்ஸ் தான் கண்டிப்பாக ஃபீமேல் கிராப்ஸ் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இதோட ப்ரீடிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன் ரொம்பவே ஹார்டியானது தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து வளர்க்கலாம் கிராப்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கூட நீங்கள் வாங்கி வந்து வளர்க்கலாம் ரொம்ப இந்த மாதிரி டப் செட்டப் டேங்க் செட்டப்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஷுவராக ரொம்ப ஒரு நல்லாவே வந்து உங்கள்கிட்ட ஒரு பெட்டாக வந்து இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கின்றதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஆல்கேஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போப்போ வந்து போடுவேன் என்னோடய மாடையில் இருக்க டப்ஸ்லேயே வந்து அந்த ஹேர் ஆல்கே வந்து ஃபார்மாக இருக்கும் அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து போடுவேன் இது வந்து அந்த மண்ணே வந்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழும்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இதுக்கு ஃபீடிங்கெலாம் வந்து நான் ரொம்ப பெருசாலாம் கேர் பண்ணுறது கிடையாது ரொம்ப ஹார்டியானது தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த செட்டப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள் ஒரு நல்ல பெட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும் தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங் பை